ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான திங்ஸ் வச்சு தான் இந்த கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். ஆனால் கார்போர்டு அது வந்து நேற்று நம்ம ஒன்று செஞ்சிருந்தோம், அது கட் பண்ண மீதி உள்ள கார்போர்டு, அதுக்கப்புறம் வந்து க்ளூ, அப்புறம் வந்து அக்ரலிக் பெயிண்ட், சார்ட், அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு சார்ட் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து நேற்று அந்த வேஸ்ட் அந்த இது இருந்ததை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து நான் வந்து சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நான் வந்து அதோட பேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த கார்போர்டோட, அந்த வேஸ்ட் கார்போர்டோட நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து பட்ஸில் வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அது வந்து சைடில் காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் சார்ட் எடுத்து அதை வந்து டபுளாக மடித்து அதை சர்க்கிள் போட்டு கட் பண்ணி அதில் வந்து நான் ஃப்ளவர் செய்கிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவர் வந்து நம்ம அடிக்கடி சேனலில் வந்து செஞ்ச ஃப்ளவர் தான். அந்த மாதிரி நான் நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த கார்போர்டு அந்த சார்ட் ஒட்டினால அது வந்து அந்த க்ளூ வந்து நான் நல்லா அதில் ஒட்டிச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த கார்போர்ட்லேருந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். நீங்கள் சார்ட் கூட வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கட் பண்ணதில் மீதி உள்ள அந்த சார்ட்லாம் நம்ம வந்து லீஃப் மாதிரி வந்து ட்ரா பண்ணி அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து அந்த க்ரீன் கலரே கூட இருந்தால் கூட ஓகே தான். நான் வந்து இல்லைங்கிறனால இது டார்க் க்ரீன் கொடுத்து அதில் லைட்டாக வந்து எல்லோ மிக்ஸ் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நான் காய வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து எழுத போகிறோம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கிட்டேன், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கோங்க. இதே கூட எழுதணுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அது வந்து நான் கொஞ்சம் வந்து டார்க், அதை தனியாக வந்து அது தெரிகிறதுக்காண்டி அதில் வந்து நான் ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் வச்சு அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் ஒட்டிக்கலாம். நான் வந்து அந்த லீவ்ஸ் அதெல்லாம் வந்து நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக, சாரி, நான் தெரியாமல் டைம் ஸ்லாப்பில் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு பேக் சைட் ஸ்டாண்ட் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு கார்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து அதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கிஃப்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நீட்டாக பண்ணுங்கிறதுக்கானே நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன், அதை வந்து யூனிக்காக இருக்குங்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் அந்த இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அதில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது கரெக்டாக உனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது தெரியுதான்னு எனக்கு தெரில. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஃபைனலி நம்ம கிஃப்ட் வந்து ரெடி. அழகாக இருந்துச்சு பார்க்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே காய்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.